கடந்த 24 மணி நேரமாக இந்த வெற்றி தோல்வி என்பது இழுபறியாகவே இருந்து கொண்டிருக்கிறது. இதற்கிடையில் நேற்று அதிபர் ட்ரம்ப் அவர்கள், நான் என்னுடைய வெற்றியை திருட பார்க்கிறார்கள், என்னுடைய வெற்றியை பறிக்க பார்க்கிறார்கள், அதனால் நான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவேன் என்று நேற்றுக்கு அறிவித்தார். அது மாதிரி சாத்தியமா ஒரு இந்த பிரச்சனையில் சுப்ரீம் கோர்ட் நேரடியாக தலையிட்டு இது ஏதாவது செய்ய முடியுமா, அல்லது இந்த பிரச்சனையை எப்படி கையாள வேண்டும் என்று ஒரு வழிமுறை இருக்கிறதா ஒரு சட்ட ரீதியாக, அதை நீங்க கொஞ்சம் விளக்கி சொல்லுங்கள். சுப்ரீம் கோர்ட்டுக்கு நேரா முதல்ல போக முடியாது, நேரா முதல்ல ஸ்டேட்டோட கோர்ட்டுக்கு போயிட்டு அங்க ஸ்டேட் கோர்ட்ல நீதிபதி கிட்ட ஒரு முடிவை வாங்கிட்டு அப்புறம் தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக முடியும். பிரசிடென்ட் ட்ரம்ப் முன்னாடியே பென்சில்வேனியா எலெக்ஷன்ல பென்சில்வேனியா ஓட்டு பார்த்து சுப்ரீம் கோர்ட்டு போயிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் ஒரு அதில் முடிவை எடுக்காம திருப்பி அனுப்பியிருக்காங்க. அதனால திருப்பி இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க பென்சில்வேனியாவில். ஆனால் அவங்க எலெக்ஷன் பேலட் எல்லாம் கூட்டுறதுக்கு முன்னாடி முடிவை எடுக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம், ஆனால் அதில் போறதுக்கு முன்னாடி ஸ்டேட் கோர்ட்டுக்கு போயிட்டு தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக முடியும். வழக்கு நடக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு சட்ட ஒரு கெடு நாள் இருக்கிறதா, ஒரு டியூ டேட் டெட்லைன் மாதிரி எதுவும் இருக்குதா? இத்தனை நமக்கு வந்து ஜனவரி 20 புதுசாக அமெரிக்க தலைவர் வந்து பதவியேற்க இருக்க வேண்டியதுனால அதுக்கு முன்னாடி முடிக்கணும்னு ஒரு நிர்பந்தம் எல்லாம் இருக்குதா? அது ஜனவரி 21 21 முடிக்கணும்னு கான்ஸ்டியூஷன்ல இருக்குது. இப்போ ஜனவரி 21 புதுசா பிரசிடென்ட், புதுசா இல்லைன்னா எலெக்ஷன்ல சேர்ந்து எடுத்த பிரசிடென்ட் ஜனவரி 21 ஓத் எடுப்பாங்கன்னு போட்டிருக்கு கான்ஸ்டியூஷன்ல. அதனால அதுக்குள்ள ஏதாவது கோர்ட்ல போய் முடிவு வாங்கணும்னா அதுக்குள்ள வாங்கி பண்ணணும். இதுக்கு முன்னாடி ஒரு தடவை சுப்ரீம் கோர்ட் போன எலெக்ஷன் 2000 புஷ் வி கோர்னு போனது, அது டிசம்பருக்குள்ள ஒரு முடிவு கொடுத்தாங்க. ஸோ டிசம்பருக்குள்ள அப்போ முடிவு தெரிஞ்சும் ஜார்ஜ் புஷ் வந்தாரு, பிரசிடென்டா வந்தாரு. மாநிலத்தில் உள்ள நீதிமன்றங்கள் இதை தாமதப்படுத்தினா அதனால வேற பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கா, அல்லது வந்து இது அதாவது கடைசி வரைக்கும் இது முடிக்க முடியாம பிரச்சனையாக ஆகுமா மாற வாய்ப்பு இருக்குதா, அல்லது மாநிலங்கள் உள்ள நீதிமன்றங்களுக்குன்னு சில ஒரு டெட்லைன் அந்த மாதிரி எது கொடுக்க முடியுமா? பிராக்டிக்கலா பண்ற மாதிரி டெட்லைன் கொடுக்கலாம், ஆனா அதை யார் கொடுப்பாங்கன்னு அதான் தெரியல. அந்த ஃபெடரல் கவர்மெண்ட்ல இருந்து ஸ்டேட்டுக்கு கவர்மெண்ட்டுக்கு பேலட் எல்லாம் கவுண்ட் பண்றதுக்கு ஒரு டெட்லைன் கொடுக்கலாம், அது கொடுக்கலாம். ஆனா அந்த முடிவு முதல்ல ஸ்டேட்ல இருந்து வரணும். அது அந்த முடிவு பிடிக்கலன்னா தென் பைடன் இல்லைன்னா ட்ரம்ப் கோர்ட்டுக்கு போயிட்டு அந்த முடிவை திருப்பி பார்க்கணும்னு சொல்ல முடியும். இது கோர்ட்டுக்கு போயிட்டு சொல்ல முடியும். ஸ்டேட் கோர்ட் வந்து அந்த ஓட் கவுண்டிங்க வேணா திரும்ப பண்ண சொல்ல முடியுமே வழியா, அல்லது அதுல வந்து இந்த வாக்காளர் பட்டியல் ஓட்டர் லிஸ்ட் அல்லது ஓட்டர் சப்ரஷன் அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வந்து பார்க்க முடியுமா? அது வந்து இதோட தொடர்புடையதா அல்லது வந்து அது தனிப்பட்ட பிரச்சனையா? அது தனிப்பட்ட பிரச்சனை. அது முதல்ல ஸ்டேட் அந்த ஸ்டேட்டோட எலெக்ஷன் கமிஷனுக்கு போயிட்டு அங்க முடிவு எடுத்துட்டு அங்க முடிவை வாங்கிட்டு அங்கிருந்து ஸ்டேட் கோர்ட்டுக்கு போயிட்டு தென் அங்கிருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகணும். ட்ரம்ப் சப்போர்டர்ஸ் வந்து தே ஆர் கிளைமிங் தட் you know the especially mail in votes la vandu they some states I think Oregon or some state avanga they are sending ballots to all the people including the people who are dead. Puridhu. So pa avanga ipo irandhavanga sarva la edha kalla vote poduvaanga potturukanga appdin edha oru prachaniye kondu vandu idhe selladhu indha theerthile selladhu nu solli arivikka mudiyuma summa like hypothetical ஒரு லாசூட் போட முடியாது. ஏதாவது ஒரு ஓட்டு காமிச்சிட்டு தான் இந்த செத்து போனவங்களை பேர்ல ஒரு ஓட்டு போட்டிருக்காங்கன்னு காமிச்சிட்டு தான் அப்போதான் அந்த ஃப்ராடை காமி அப்போதான் லாசூட்டு போட முடியும். ஹைப்போதெட்டிக்கலா இப்போ இது இந்த மாதிரி பண்ண முடியும்னு ஆர்கியூ பண்ண முடியாது. அந்த மாதிரி போக முடியாது.
அப்புறம் இது ஒருவேளை ஹைகோர்ட் வந்து சொல்லிருச்சு இந்த மாதிரி ஓட் கவுண்டிங்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, இது தீர்ப்பு சரியானது தான் அப்படின்னு சொன்னா, அதுக்கப்புறம் திரும்பவும் ஃபெடரல் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து ஏதாவது நிறுத்த முடியுமா? அல்லது ஒருவேளை நீதிமன்றங்கள் எல்லாம் தீர்ப்பு கொடுத்த பிறகும் கூட ஒருத்தர் வந்து நான் இல்லை இந்த பிரச்சனை தீர்க்கப்படலைன்னு சொல்லி அல்கோர் விஷயத்துல ஹி கன்சிடர் டிஃபீட், நான் ஏற்றுக்கொள்கிறேன், அவர் இவர் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னாருன்னா சொல்ல மாதிரி அந்த வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி என்னதான் நடக்கலாம், சோ தெரியல, இந்த அமெரிக்கா ஹிஸ்டரியில அந்த மாதிரி நடந்தது இல்ல. ரொம்ப பெருமையா சொல்லிருப்போம் அந்த மாதிரி நடந்ததில்ல சொல்லிருக்கோம். சோ தெரியல இந்த வருஷம் என்னன்னு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல.